எழுந்து நீ பிரகாசி. எம்பிரான் சிலுவை நாயகன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே தோத்திரங்களை சொல்லி இந்த வாரத்திலும் இந்த செய்தியின் மூலமாக உங்களோடு கூட கடவுளுடைய செய்தியை பகிர்ந்து கொள்ள இறைவன் இந்த அவகாசத்தை எனக்கு கொடுத்திருக்கிறார். நீங்கள் சுகமாயிருப்பீர்கள் என்று சொல்லி நான் கிறிஸ்துவுக்கு நம்புகிறேன். சுகமாயிருக்கிறீர்களா? உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் என்னுடைய விசாரிப்பையும் வாழ்த்துக்களையும் சொல்லிக் கொள்ளுங்கள். இந்த நாளில இந்த செய்தியில உங்களோடு கூட பேசும்படியாக லூக்கா என்பவர் எழுதின நற்செய்தி நூல் 13 அதிகாரத்தின் 10 வசனத்தில் இருந்து 17 வசனம் வரை இந்த நாளினுடைய செய்தியாக உங்களோடு ஒப்படைக்க கடவுள் என்னிடத்தில் பேசுகிறார். அங்கே இயேசு ஓய்வு நாளில ஜப ஆலயத்தில போதகம் பண்ணி கொண்டிருந்தார். ஒரு ஃபாதர், ஒரு கடவுளுடைய வேலைக்காரன், கடவுளுடைய நாமத்தை சொல்லுகிற ஒரு தீர்க்கதரிசி செய்கின்றதை பாருங்கள். ஓய்வு நாளில் அவர் ஜப ஆலயத்தில போதகம் பண்ணி கொண்டிருந்தார். அது அவருடைய வேலை, அவருக்கு கொடுக்கப்பட்ட பணி கடவுளுடைய வார்த்தைகளை, கடவுளுடைய வசனத்தை, கடவுளுடைய மாட்சிமையை, கடவுள் உயிரோடு இருக்கிறவர் என்றும், அந்த கடவுளுடைய படைப்புத்தான் மனுக்குலம் என்றும், அந்த கடவுள் அந்த மனுக்குலத்தின் மீது அன்பு வைக்கிறார் என்றும், அந்த மனிதனை குறித்து, அந்த மனுக்குலத்தை குறித்து கடவுள் அக்கறையோடு இருக்கிறார் என்பதையும் இயேசு அங்கே சொல்லிக் கொண்டிருந்தார். 16 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு நிகழ்ச்சியை பாருங்கள். 18 வருஷமாய் பலவீனப்படுத்துகின்ற ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாதபடி கூனியாயிருந்தாள். அவள் எப்போ இப்படி கூனியாவே இருந்தாள். பார்க்கிற இளம் தலைமுறையினர் அவளை பார்த்தபோது கூனி பாட்டி கூனி வருகிறாள். அதை கேட்டபோது அவளுக்கு எரிச்சலாயிருந்தது. கூனி வருகிறாள் என்று சொல்லுவதை கேட்டபோது அவளுடைய வாழ்வு நிந்தையாக, பாரமாக இருக்கிறது என்கின்ற உணர்வோடு கூட அவள் வாழ்க்கையிலே நிந்தையையும் அவமானத்தையும் அடைந்தவளாய் வாழ்ந்து கொண்டிருந்தாள். ஒரு நாள் அல்ல, இரண்டு நாள் அல்ல, ஒரு மாதம் அல்ல, இரண்டு மாதம் அல்ல, 18 வருஷமாய் கூனியாயிருந்தாள்.
அருமையான இந்த நாளினுடைய செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரியே, உங்களுக்கு ஒரு உண்மை தெரியுமா? பிசாசு பலவீனப்படுத்துகின்ற, பிசாசு உன்னை முடக்குகின்ற, பிசாசு உன்னுடைய வாழ்வை, உன்னுடைய பலத்தை, உன்னுடைய வியாபாரத்தை, உன்னுடைய விருத்தியை அடைய விடாதபடிக்கோ உன்னிலே புகுந்து உன்னை முடக்கி வைத்திருக்கின்ற சூழ்நிலையில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நாளில உன்னுடைய வீட்டை நோக்கி, உன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை நோக்கி, உன்னுடைய சமுதாயத்தை நோக்கி வந்து பேசுகிற தெய்வமாய் இருக்கிறார். அந்த இயேசு கிறிஸ்துவை பற்றி இந்த நாளிலே உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். 18 வருஷமாய் பலவீனப்படுத்துகின்ற ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாதபடிக்கோ, அவள் நிமிர்ந்து பார்க்க முடியாதபடிக்கோ எப்பொழுதும் பூமியே பார்த்து கொண்டிருக்கின்ற ஒரு நிலைமையில வாழ்ந்து கொண்டிருக்கிறாள். 18 வருஷமாய் அவள் எடுத்த முயற்சிகள் எல்லாம் தோற்று போயிருக்கிறது. அவளுடைய வாழ்க்கையிலே செய்வதறியாதபடி திகைத்துக் கொண்டிருக்கிறாள். நிந்தையும் அவமானமும் அவளுடைய வாழ்வை கவ்வி பிடித்து அவளை கூனி 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 என்கின்ற நிலைமைக்கு கொண்டு வந்திருக்கிறதோம். 12வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதை பாருங்கள். இயேசு அவளை பார்த்தார். இந்த நாளின் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு, என்னுடைய வாழ்க்கையிலே விடிவே இல்லையே, என்னுடைய வாழ்க்கையிலே நிந்தையும் அவமானமும் வந்ததே, நான் என்ன செய்வது என்று தெரியாதபடிக்கோ என்னுடைய முயற்சிகள் எல்லாம் தோற்று போன நிலைமையில இருக்கிறேனே என்று சொல்லுகின்ற அந்த நிலைமையை இயேசு பார்த்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு என்னுடைய உங்களுடைய நிலைமையை இந்த நாளிலே அறிந்தவராயிருக்கிறார். அவருக்கு என்னை பற்றி என்னை காட்டிலும் அதிகமாய் தெரியும். இந்த நாளின் செய்தியை கேட்கின்ற உன்னை பற்றி, உன்னுடைய குடும்பத்தை பற்றி, உன்னுடைய கணவனை பற்றி, உன்னுடைய மனைவியை பற்றி, உன்னுடைய பிள்ளைகளை பற்றி, உன் உறவுகளை பற்றி, உன்னுடைய தொழிலை பற்றி, உன்னுடைய வியாபாரத்தை பற்றி, உன்னுடைய எதிர்காலத்தை பற்றி அறிந்த ஒருவரை இந்த நாளிலே உங்களோடு கூட நான் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். அவர்தான் இயேசு. அந்த இயேசு கிறிஸ்து உயிருள்ள கடவுள். அந்த இயேசு கிறிஸ்து நம்மை பார்க்கிற தெய்வம். இயேசு அவளை கண்டு தம்மிடத்திலே அழைக்கின்றார். வா, வந்து கிறிஸ்துவ மதத்திலே சேர்ந்து கொள் என்று அல்ல. இயேசு உன்னுடைய பரிதாபமான நிலைமையை பார்த்து, இயேசு என்னுடைய பரிதாபமான நிலைமையை பார்த்து, இயேசு உன்னுடைய என்னுடைய கைவிடப்பட்ட நிலைமையை பார்த்து அவர் என்னையும் உங்களையும் அவரிடத்திலே அழைக்கின்றார். திருமறை சொல்கிறது, வருத்தப்பட்டு சுமை சுமந்து வாடுகின்ற மனுக்குலமே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு மன அமைதி தருவேன். என்னிடத்திலே வந்தால் உனக்கு தெய்வீக சமாதானம் கிடைக்கும். என்னிடத்திலே வந்தால் உனக்கு வாழ்வில கொண்டாட்டமும் குதூகலமும் உதயமாகும். இயேசு என்னையும் உங்களையும் பார்த்து, நம்முடைய அலங்கோலமான நிலைமையை பார்த்து, நம்முடைய அடிமைதனத்தை பார்த்து, நம்முடைய ஒடுக்குகிறவர்களை பார்த்து இயேசு அழைக்கின்றார். வா, நீ எந்த நிலைமையில இருந்தாலும் பரவாயில்லை, வா பாவி, மலைத்து நில்லாதே, என்னிடத்திலே வா. உன்னிடத்திலே நல்லது இல்லை என்று எனக்கு தெரிந்திருக்கிறது, நீ இருக்கிறபடியே வா என்று சொல்லி அழைக்கின்றார். அழைத்தவர் பேசுகிறார், இந்த நாளிலே இயேசு உன்னுடைய பெயரை அறிந்தவராய் இருக்கிறார். எனக்கு உன்னுடைய பெயர் தெரியாது, நான் மனிதன், நான் முகத்தை பார்த்து ரொம்ப அழகா இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு போயிருவேன். ஆனால் இயேசு உன்னுடைய நிலைமையை அறிந்தவராக, இயேசு உன்னிடத்திலே பேசுகிற தெய்வம். அவர் உன்னிடத்திலே பேசுகிறார். என்னவென்று பேசுகிறார்? ஸ்திரியே, அழைத்த மாத்திரத்திலே ஒன்று நடக்கிறது, என தெரியுமா? அவரிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டது. உன்னையும் என்னையும் மண்ணிலிருந்து எடுத்தவர் இயேசு. எனக்கும் உங்களுக்கும் தன்னுடைய சுவாசத்தை ஊதுவதற்கு முன்பதாக நாம் மண் என்று சொல்லி அறிந்த அவர் நம்மிடத்தில் பேசுகிறார். வா என்னிடத்துல, நீ சுத்தம் பண்ணி கொண்டு வராதே, நீ சென்ட் சொன்னா போட்டுக்கொண்டு என்னிடத்துல வரா.
நீ இருக்கிறவனமாக வா, உன்னுடைய பாவத்தோடு வா, உன்னுடைய பலவீனத்தோடு வா, உன்னுடைய தோல்வியோடு வா, நான் உன்னை உருவாக்கின கடவுள், நான் உன்னை பார்க்கிற கடவுள், நான் உன்னை அழைக்கின்ற கடவுள், இன்றைக்கு நான் உன்னுடைய பலவீனத்திலிருந்து உன்னை விடுதலையாக்க வந்திருக்கிற தெய்வம். நான் இந்த உலகத்திலே ஏதோ பெயர் மாற்றம் செய்து மதமாற்றம் செய்வதற்காக வந்தவர் அல்ல. நான் உன்னுடைய நிலைமையை பார்த்து கொண்டிருக்கிற கடவுள், நான் உன்னிடத்திலே பேசுகிற கடவுள். ஆகவே நீ வா. இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையில இருக்கிற தருதலம், உன்னுடைய வாழ்க்கையில இருக்கிற நிந்தையும் அவமானமும் உன்னை விட்டு ஓடி போக போகிறது. 18 வருஷமாய் கட்டப்பட்டிருந்த அந்த ஸ்திரீ இப்பொழுது இயேசுவின் சமூகத்துக்கு வந்தாள். இயேசு அவளிடத்திலே பேசும்போது அவளை கட்டி போட்டிருந்த பொல்லாத ஆவி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையான சகோதரனே, சகோதரிய, என்னுடைய சிந்தனையில யோபு என்கின்ற ஒரு பக்தனை குறித்து சிந்திக்க பார்க்கிறேன். அந்த யோபு கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தான். அவனுடைய மனைவி, அவனுடைய பிள்ளைகள், அவனுடைய சொத்து பத்து வேலைக்காரர்கள் சீரும் சிறப்புமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். சாத்தான் அந்த யோபினுடைய வாழ்க்கையை கட்டி போடுவதற்கு, சீரழிப்பதற்கு கடவுளிடத்திலே உத்தரவு வாங்கினானாம். அப்படி என்றால் சகல அதிகாரம் படைத்தவர் நான் சொல்லுகிற இயேசு கிறிஸ்து. ஆனால் சாத்தான் எப்படியோ, யார் மூலமாகவோ, எந்த சூழ்நிலை மூலமாகவோ நம்முடைய வாழ்க்கையிலே கடந்து வந்து நம்மை கட்டி போட்டு வைத்திருக்கிறான். இந்த யோபினுடைய வாழ்க்கையில நான் திருமறையில இப்படி வாசிக்கிறேன், அது என்ன சொல்லுகிறது தெரியுமா? யோபு 2:7 சொல்லுகிறது பாருங்கள். சாத்தான் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு யோபின் உள்ளங்கால் தொடங்கி அவன் உச்சந்தலை மட்டும் கொடிய பெருக்களால் அவனை வாதித்தான். உன்னுடைய வாழ்க்கையில இருக்கிற நோவு, பலவீனம், வியாதி, பிரச்சனை, தீய பழக்கம், இதை உன்னுடைய வாழ்க்கையில சாத்தான் ஒருவேளை உன்னுடைய கணவனின் மூலமாக, ஒருவேளை உன்னுடைய மனைவியின் மூலமாக, ஒருவேளை உன்னுடைய பிள்ளைகளின் மூலமாக, ஒருவேளை உன்னுடைய உறவுகளின் மூலமாக, ஒருவேளை உன்னுடைய நண்பர்களின் மூலமாக ஏதோ ஒரு பழக்கத்திற்குள் உன்னை கொண்டு போய் நீ அதிலே சிக்கிக் கொள்ளும்படியாக வைத்து நீ நிந்தையும் அவமானமும் அடைந்து இதிலிருந்து விடுதலை பெற முடியவில்லையே என்று சொல்லி ஏங்கி 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 சாகின்ற நிலைமைக்கு கொண்டு வந்திருக்கிறான். இங்கே யோபினுடைய வாழ்க்கையில உள்ளங்கால் தொடங்கி உச்சம் தலை வரைக்கும் பருக்களால் நிரப்பப்பட்டவன். 8 சொல்லுகிறதை பாருங்கள். அவன் ஒரு ஓட்டை எடுத்து தன்னை சுரண்டிக் கொண்டு சாம்பலில் உட்கார்ந்தான். அவனுக்கு பெட்ல படுக்க முடியவில்லை, ஏசியில உட்கார முடியவில்லை, என்ன செய்வது என்று தெரியவில்லை. மேலெல்லாம் அரிக்கிறது, ஓட்டை எடுத்து சுரண்டிக் கொண்டிருக்கின்றான். அருமையான சகோதரனே, சகோதரிய, இந்த அம்மாவனுடைய வாழ்க்கையில கட்டி போட்டு வைத்திருந்த சாத்தான் யோபனுடைய வாழ்க்கையில அவனை பருக்களால் உபத்திரவப்படுத்தி கொண்டிருக்கிற சாத்தான் இந்த நாளில் இந்த செய்தியை கேட்கின்ற அநேகருடைய வாழ்க்கையில எப்படித்தான் கட்டி போட்டு வைத்திருக்கிறான். நம்முடைய வியாபாரங்கள் எல்லாம் தோற்று போயிருக்கிற நிலைமையில, நம்முடைய முயற்சிகள் எல்லாம் தோற்று போன நிலைமையில, நாம் நம்பினவர்கள் எல்லாரும் நம்மை கைவிட்டு விட்ட நிலைமையில நாம் வாழும்போது ஆண்டவனாகிய இயேசு கிறிஸ்து என்னிடத்திலே உங்களிடத்திலே வந்து நம்முடைய பரிதாபமான நிலைமையை பார்த்து நம்மிடத்திலே பேசுகிறவராய் வந்து சொல்லுகிறார், வா என்னிடத்திலே வா, உன்னுடைய பலவீனத்தை நான் மாற்றி உன்னை பலமுள்ளவனாய் ஆக்குகிறேன். வா, என்னுடைய காயங்களுக்குள் உன்னை நான் ஏற்றுக்கொள்கிறேன். இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்தார் என்று சொல்லும் போது அவர் உன்னுடைய நோய்களையும் உன்னுடைய பலவீனங்களையும் சிலுவையிலே சுமந்து தீர்த்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி சுமந்து தீர்த்தவர் இந்த 18 வருஷமாய் கூனியாய் வாழ்ந்து கொண்டிருந்த இந்த அம்மாவினுடைய வாழ்க்கையில அவர் கைகளை வைத்தார். இமீடியட்லி உடனடியாக அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினார். நீ கடவுளை துதிக்க வேண்டுமா? நீ ஏறெடுக்கின்ற ஜெபம் கடவுளிடத்தில் கேட்கப்பட வேண்டுமா? உன்னுடைய கட்டுகளில் இருந்து நீ விடுதலையாக்க வேண்டும். இயேசு உன்னை சுகமாக்கினால் நீ மெய்யாகவே சுகமாவாய். திருமறை சொல்லுகிறதை பாருங்கள், குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் நீங்கள் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். இயேசு பேச ஆரம்பித்தார்,
இயேசுனுடைய குரலை கேட்ட அவள் அவரிடத்திலே வந்தாள். இப்பொழுது இயேசு அவள் மேல் கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து கடவுளுக்கு நன்றி சொன்னாள். இந்த நாளிலும் இந்த செய்தியை உனக்கு கொடுத்து கொண்டிருக்கும் போது கர்த்தர் உன்னை பார்க்கிறார், உன் பலவீனத்தை பார்க்கிறார், உன்னுடைய நோய் நொடியை பார்க்கிறார், உன்னை அடிமைப்படுத்தி இருக்கின்ற அடிமைதனத்தின் பயத்தை அவர் பார்த்து சொல்கிறார். உனக்கு இந்த நாளிலே விடுதலை கொடுக்க நான் விரும்புகிறேன். நீ விசுவாசித்தால், நீ விரும்பினால் உனக்கு இந்த நாளிலே விடுதலை. 18 வருஷமாய் கட்டப்பட்டிருக்கிற அவள் இந்த நம்பிக்கையின் வார்த்தையை கேட்ட போது இயேசுவை நோக்கி பார்த்தவர்கள் பிழைத்தார்கள். இங்கே இயேசு கிறிஸ்துவ நடத்தில வந்த அவள் விடுதலையாக்கப்பட்டாள். அவள் விடுதலையாக்கப்பட்டாள். உடனே அவள் கடவுளுக்கு நன்றி சொல்லி, அவர் என்னை மாற்றினார், சேற்றில் வீழ்ந்த என்னை அவர் தூக்கி எடுத்தார், நாற்றம் எல்லாம் ஜீவ ரத்தம் கொண்டு சுத்தப்படுத்தினார், நான் ஆனந்தம் கொள்வேன், அவரை பாடுவேன், என்னுடைய உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் என்று சொல்ல ஆரம்பித்து விட்டார். அருமையான சகோதரனே, சகோதரிய, இயேசு இதைத்தான் இந்த நாளிலே உனக்கு செய்ய விரும்புகிறார். கொரோனா உன்னை பயங்காட்டி கொண்டிருக்கிறதோ, ஒமிக்ரான் உனக்கு மரண பயத்தை கொண்டு வந்திருக்கிறதோ, நீ கட்டப்பட்டு இருக்கிறாயோ, இயேசு உன்னை இந்த நாளிலே கட்டவிழ்த்து அவருக்குள் நீ உயிர்த்தெழுதலை சுவாசிக்க, அவரிலே விசுவாசம் வைக்க உன்னை அழைக்கின்றார். நீ யாராய் இருந்தாலும் பரவாயில்லை, இந்த கடவுளாகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்திலே வருவதற்கு எதுவும் தடையில்லை. அடுத்த வசனத்திலே பாருங்கள், இயேசு ஓய்வு நாளிலே சொஸ்தமாக்கினபடியினால் அங்கிருந்த மத தலைவர்கள், அங்கிருந்த அரசியல் தலைவர்கள், ஐயோ என்னடா ஓய்வு நாளில போய் இவர் சுகம் கொடுக்கிறாரே என்று சொல்லி சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள். கோமணம் கட்டி கொண்டிருந்தோமே, இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி வந்த போது நானும் நீங்களும் சூட்டு போட்டுக் கொண்டிருக்கிறோம். அருமையான சகோதரியே, அருமையான அம்மாவே, நீங்கள் எல்லாரும் அரை நிறுவனமாக தானே வைக்கப்பட்டீர்கள். இயேசுவின் நற்செய்தி வந்த போது இன்றைக்கு பட்டும் பீதாம்பரமும் அணிந்து கொண்டிருக்கிறீர்கள். இதை பார்த்த சாத்தான் அங்கிருந்த சமய தலைவர்களை, அங்கிருந்த அரசியல் தலைவர்களை ஏவி விட்டான். அங்கிருந்த சமய தலைவர்களுக்கும் அங்கே இருக்கின்ற அரசியல் தலைவர்களுக்கும் என்ன தெரியவில்லை தெரியுமா? சமுதாயத்தை நசுக்குவதற்கு, சமுதாயத்தை அடிமைதனத்திலே வைப்பதற்கு, மத கலவரத்தை உண்டாக்குவதற்கும், மதத்தின் பெயரால் மக்களை அடிமைகளாய் வைப்பதற்கும் அதிகாரத்தை நாம் பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி சாத்தான் அங்கே புகுந்திருக்கிறான். இந்த அம்மாவை சுகப்படுத்தின போது, எங்க சகோதரி, எங்க குடும்பத்தில் இவ்வளவு காலம் சாபமாய் இருந்த இவள், விபச்சாரத்திலும் வேசித்தனத்திலும் பிடிக்கப்பட்ட இவள் இன்றைக்கு விடுதலையானாள் என்று சொல்லி கடவுளை மகிமைப்படுத்துவதற்கு பதிலாக அவர்கள் இப்பொழுது சொல்கிறார்கள், என்னப்பா அந்த காலத்துல எங்க தாத்தா எல்லாம் கோமணம் கட்டிட்டு இருந்தாரு, இப்ப என்னப்பா நீ சூட்டு போட்டுட்டு வரைய, அதெல்லாம் போடக்கூடாது, நீ அப்படி கோமணம் கட்டிட்டு தான் வாழணும் அப்படின்னு சொன்னா நானும் நீங்களும் கேட்போமா? நம்ம நாட்டுல நடக்கிறது தானே இன்னைக்கு, அந்த காலத்துல நாங்கெல்லாம் கோமணம் கட்டி கொண்டு வாழ்ந்தோம், அப்படி இருப்பதுதான் இறைவன் விரும்புகிறார் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறதை நாம் கேட்டு இன்றைக்கு, அருமையான தம்பிய, அருமையான தங்கச்சே, நீ அந்த நிலைமைக்கு போவதை விரும்புவாயா? இந்த கலியுகத்திலே போக மாட்டாய். ஏன்? நீ நாகரிகத்திற்குள் வந்திருக்கிறாய். அங்கிருந்த மத தலைவர்கள் சொல்கிறார்கள், ஓய்வு நாள்ல நீங்க வந்து இவ்வளவு சுகமாக்கலாமா? அப்பொழுது இயேசு பேசி சொல்லுகிறார், ஆடு மாடுக்கு ஓய்வு நாள்ல சாப்பாடு கொடுக்கிறியாடா, தண்ணி கொடுக்கிறியா? இந்த மக்கள் அந்த மிருகத்தை காட்டிலும் விசேஷித்தவர்கள் அல்லவா? நீ உன் அதிகாரத்தையும் உன்னுடைய அரசியலையும் பயன்படுத்தி மக்களை அடிமைகளாய் வைப்பதற்கு நீ கடவுளுடைய பெயரை பயன்படுத்தி அதிகாரத்திலே உட்கார்ந்திருக்கிறாய். இயேசு சொல்கிறார், 15வது வசனம், கர்த்தர் அந்த சமய தலைவர்களிடத்தில் சொல்கிறார், ஏமாத்துறவங்களே, மாயக்காரர்களே, ஆங்கிலத்திலே ஹிப்போக்ரிட்ஸ், உங்களில் யாராவது ஓய்வு நாளிலே தன்னுடைய இறுதியாவது கழுதியாவது தொழுவத்திலிருந்து அவிழ்த்து கொண்டு போய் அதற்கு தண்ணீர் காட்டுகிறது இல்லையா? 16வது வசனத்தில் சொல்கிறார், இதோ சாத்தான், யாரு உன்னுடைய வாழ்க்கையிலே சாபத்தை கொண்டு வந்திருக்கிறது யார்? உன்னை அடிமையாய் வைப்பதற்கு முயற்சி செய்வது யார்? பேய், சாத்தான், தி டெவில். 18 வருஷமாய்
இந்த அருமையான மகளை, கடவுளுடைய சாயலிலே படைக்கப்பட்ட இந்த மகளை அடிமையாய் வைத்திருந்தான். ஆகவே இவளை கட்டவிழ்த்து விடுதலை ஆக்க வேண்டியது என்னுடைய விருப்பம் என்று சொல்லி அவளை விடுதலை ஆக்கினாள். அவளுடைய வாழ்க்கையிலே தாங்கன்னா ஆனந்தம், துதிக்கிறாள், ஸ்தோத்தரிக்கிறாள், விடுதலை காற்றை சுவாசித்ததினால் மகிழ்ந்து, என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே. மன்னன் இயேசு கிறிஸ்து என் பாவங்களையும் சாபங்களையும் என்னுடைய கட்டுகளையும் அவிழ்த்து விட்டாரே, அல்லேலூயா என்று சொல்லுகிறாள். முடிவாக அவர் இவள் விடுதலையாக்குவதை கடவுள் விரும்புகிறார் என்று சொல்லி தன்னுடைய வல்லமையை அனுப்பின போது, அவர் அப்படி சொன்ன போது அவரை விரோதித்திருந்த அனைவரும் வெட்கப்பட்டார்கள். இயேசுவுக்கு விரோதமாய், அவருடைய சரீரத்திற்கு விரோதமாய் நீ திட்டம் போடாதே, அவருடையவர்களை அழிப்பதற்கு உன் கையை நீட்டாதே. ஏனென்றால் அவர் தெய்வம், அவர் உன்னை உருவாக்கினவர், அவர் உனக்கு மூச்சு கொடுத்தால் நீ நாளைக்கு இருப்பாய், இல்லை என்றால் நீ பிணமாவாய். நீ பிணமாகிவிட்டால் திருமறை சொல்லுகிறது, செத்து போன சிங்கம் உயிரோடு இருக்கிற நாயை காட்டிலும் கேவலமானது. செத்து போன சிங்கம், காட்டுக்கு ராஜா, இந்த மூச்சு எடுக்கப்பட்டு பிணமாகிவிட்டால் யார் தெரியுமா பெட்டர், யார் தெரியுமா சிறந்தவர்கள், உயிரோடு இருக்கிறோம் நாய். இப்படி சொன்ன போது அவருக்கு விரோதமாய் கூடினார்கள் அல்லவா, அவர்களுக்கு வெட்கையும் நிந்தையும் அவமானமும் வந்தது. மறுபக்கத்தில் அவரால் செய்யப்பட்ட சகல மகிமையான செய்கைகளையும் குறித்து மக்கள் சந்தோஷப்பட்டார்கள். உன்னை பார்க்கிறவர்கள், என்னை பார்க்கிறவர்கள், நாற்றம் எடுத்த நம்முடைய வாழ்க்கையை இயேசு மாற்றிவிட்டார் என்பதை பார்க்கும் போது, நம்மை மாற்றின அந்த இயேசுவின் வல்லமை நடத்துல வர வேண்டும். நீ கிறிஸ்தவ மதத்திற்கு வராதே, மறுபடியும் சொல்கிறேன், இந்த நாளினுடைய இந்த செய்தியை உன்னோடு கொடுப்பதற்கு காரணம் நீ கிறிஸ்தவ மதத்திற்கு வருவதற்காக அல்ல. ஆனால் நான் சொல்ல வேண்டிய இந்த நாளினுடைய செய்தி எது தெரியுமா, இயேசு 18 வருஷமாய் உதவியற்று இருந்த அந்த அம்மாவை ஒரே வார்த்தையிலே சுகமாக்கிவிட்டார். உனக்கும் அதை செய்ய இந்த நாளிலே அவர் கடந்து வந்திருக்கிறார். நீ விரும்பினால், நீ யாராயிருந்தாலும் பரவாயில்லை, இதுவரைக்கும் இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தின் மேல் சேற்றை எடுத்து அடித்துக் கொண்டிருந்த மகனாக மகளாக நீ இருந்தாலும், உன்னுடைய பரிதாபமான நிலையை பார்க்கிற ஒரு இயேசு வந்திருக்கிறார். அவர் உன்னுடைய வாழ்வில இந்த நாளில மாற்றத்தை கொண்டு வர விரும்புகிறார். உன் வாழ்க்கையில மாற்றம் வேண்டுமா, இயேசுவினிடத்தில் வா. உன்னுடைய கட்டு அவிழ்க்கப்பட வேண்டுமா, இயேசுவினிடத்தில் வா. நீ யாராயிருந்தாலும் பரவாயில்லை என்று சொல்கிறார் இயேசு. நீ எந்த மொழி பேசினாலும் பரவாயில்லை என்று சொல்கிறார் இயேசு. உன்னுடைய கைவிடப்பட்ட நிலைமைக்கு காரணம் யார் என்று நீ சொன்னாலும் பரவாயில்லை, சொல்லாவிட்டாலும் பரவாயில்லை, நீ இயேசுவுக்கு தேவையாம். வருவாயா இந்த அம்மாவோடு கூட சேர்ந்து இந்த நாளில என்னையும் உங்களையும் அவர் கையிலே ஒப்படைத்து விட்டார். இந்த நாள் இயேசுவின் சமூகத்தில் இருந்து நாம் விடுதலை காற்றை சுவாசித்து மகிழ்கின்ற நாளாகிவிடும், அர்த்தமுள்ள நாளாய் இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்வு இன்று துவக்கம் கர்த்தருடைய ஆசீர்வாதத்திற்கும் விடுதலைக்கும் சாட்சியாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி இயேசு விரும்புகிறார். அவருடைய சரீரத்திலும் இரத்தத்திலும் உன்னை அடைக்கலமாய் ஏற்றுக்கொள்ள சுகமளிக்கிற வல்லமையோடு கடந்து வந்திருக்கிறார். அவருடைய சமூகத்துக்கு போவோமா? நீ இருக்கிற இடங்களில் கண்களை மூடு, கடவுளுடைய சமூகத்துக்கு வா. உன்னுடைய நிலைமையை பார்க்கிற ஒருவர் இருக்கிறார், அவருக்கு முன்பாக நீ மறைந்திருக்க முடியாது. ஜெபிப்போம். எங்களை தேடி வந்திருக்கிற அன்புள்ள கடவுளாகிய இயேசுவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளிலும் என்னோடும் எங்களோடும் நீர் பேசுகிற தெய்வமாய் இருக்கிறதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களுடைய அலங்கோலமான நிலைமையை நீர் பார்க்கிறீர், எங்களுடைய கைவிடப்பட்ட நிலைமையை நீர் பார்க்கிறீர், அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். எங்களை புறக்கணிக்காதபடிக்கும், எங்களை தண்டிக்காதபடிக்கும், என்னையும் இந்த நாளின் இந்த செய்தியை கேட்டு இந்த ஜப வேளையில தங்களை ஒப்படைத்துக் கொண்டிருக்கிற இந்த சகோதரனையும் இந்த சகோதரியும் இந்த குடும்பத்தையும் நீர் பார்க்கிறதற்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். உம்முடைய கருணை கண்கள் எங்கள் மேல் விழுவதற்காக நன்றி சொல்கிறோம். எங்களை அப்படியே பரிதாபமாய் விட்டுவிடாதபடிக்கும், எங்களோடு நீர் பேசுகிறீர், அதற்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். எங்களை அழைக்கிறவர் உண்மையுள்ளவர், ஆகவே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய சமூகத்திலே வந்து இயேசுவே, நாங்கள் கட்டப்பட்டு இருக்கிறோம்,
ஏனென்று தெரியவில்லை. எப்படி பழகிவிட்டோமோ தெரியவில்லை. ஆனால் எங்களுக்கு ஒன்று தெரியும், நாங்கள் கட்டப்பட்டு இருக்கிறோம். எங்களை மன்னிய சுவாமி, எங்களை கட்டவிழ்த்து விடுதலையாக்கும். நாங்கள் விடுதலை காற்றை சுவாசிக்க விரும்புகிறோம் என்று சொல்லி இந்த நாளின் இந்த ஜப வேளையில தங்களை ஒப்படைத்துக் கொண்டிருக்கிற இவர்களோடு கூட உம்முடைய பிரசன்னத்தை அன்பு முடி அழைச்சு வைக்கிறோம். 18 வருஷமாய் கட்டப்பட்ட இந்த அம்மாவை நீர் விடுதலையாக்கினதினால் பரலோக ராஜ்யம் களி கூர்ந்தது. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இவர்களுக்காக நீர் சிலுவையில ரத்தம் சிந்தினீர. இவர்களுக்காக நோவுகளையும் பலவீனங்களிலும் சிலுவையில உடைய சரீரத்தில் நீர் ஏற்றுக்கொண்டீரே. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த மக்களை நீர் கட்டவிழ்த்ததினால், இவர்களுடைய தடைக்கற்கள் எல்லாம் உருண்டு ஓடியதினால் இன்றைக்கு இவர்களுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படுகிறது. இவர்கள் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் பரிசுத்தம் என்று எழுதப்பட்டவர்கள் என்று சொல்லி உமக்குள் மகிழ்ந்து களி கூற, இவர்கள் உமக்குள் என்றென்றும் வாழுகின்ற நம்பிக்கையை விசுவாசத்தால் சுவாசித்து இன்று துவக்கம் இவர்களுடைய பழமை மாறிப்போய் அனைத்தும் புதிதாகத்தக்கதாக உம்முடைய ஆற்றலை இவர்களுக்குள் அனுப்பும்படியாய் ஜெபிக்கிறோம். இவர்களுடைய நிலைமையோ, இவர்களுடைய தேவையோ, இவர்களுடைய பலவீனமோ எதுவாய் இருந்தாலும் இந்த நாளில இயேசுவின் வல்லமை இவர்களுக்குள் கடந்து வந்து இவர்கள் இந்த நாளிலும் உமக்குள் மகிழ்ந்து களி கூறத்தக்கதாக, இவர்களுடைய நஷ்டங்கள் எல்லாம் இனி லாபமாக கர்த்தர் கிருபிச்சு முடியாய் ஜெபிக்கிறோம். அப்படி செய்வதற்கு நீர் போதுமானவர் என்பதனால் இவர்களை உம்முடைய சமூகத்துக்கு கொண்டு வருகிறோம். உம்முடைய நாமத்தில் இவர்களை ஆசீர்வதிக்கிறோம். இவர்களை விசாரிக்கிறவர் உயிருள்ளவராகவே ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை மண்ணிலிருந்து எடுத்தவர் உம்மால் எல்லாம் கூடும் ஆகவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய வல்லமை வந்துவிட்டால் ஒன்றும் எங்களை தடுக்காது, எந்த வல்லமையும் எங்களை தடுக்க முடியாது. ஏனென்றால் சக்திகளுக்கெல்லாம் மிஞ்சின சக்தி எங்கள் இயேசுவினுடைய சக்தி. ஆகவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த மக்களை உம்முடைய நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம். பிதா குமார் பரிசுத்தாவியாக்கிய திரியேக கடவுளுடைய விசாரிப்புக்கும் ஆசீர்வாதத்திற்கும் உங்களை ஒப்படைக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த ஜெப வேளையில கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட இடைபெற்றிருப்பார் என்று சொல்லி நான் நம்புகிறேன். இந்த செய்தி உங்களை ஆசீர்வதித்ததா? இயேசுவினுடைய விடுதலையை நீங்கள் உணர்ந்தீர்களா? உங்கள் உள்ளத்தில ஆனந்தம் பேரானந்தம் உதயமானதா? இந்த திரையில் காண விலாசத்திற்கு என்னோடு தொடர்பு ஏற்படுத்தி நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தை என்னோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களோடு கூட இணைந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு அது ஏதுவாயிருக்கும். ஜெபித்துக் கொள்ளுங்கள். என்னுடைய யூடியூப்ல இதை பதிவேற்றம் செய்திருக்கிறேன். உங்களுடைய நண்பர்கள், உங்களுக்கு அறிமுகமானவர்கள் அனைவருக்கும் இந்த யூடியூபை அறிமுகமாக்குங்கள். அவர்களும் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கப்படட்டும். அதுதான் அதனுடைய நோக்கம். இது இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷ பிரபலயத்திற்காக உங்கள் முன்பு ஒப்படைக்கப்படுகிற கடவுளுடைய நிகழ்ச்சி. மீண்டும் அடுத்த வாரம் இதே நேரம் இதே நிகழ்ச்சியில சந்திக்கும் வரை மாறாத கடவுளுடைய பிரசன்னமும் பாதுகாவலும் உங்களோடு இருப்பதாக என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. என்னை மாற்றினார், மாற்றங்களை தந்தார். மாறாதவர் என்னை மா